ஹாய் ஆல், வெல்கம் டு சினிமாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்ன படம்னு பாத்தீங்கன்னா, ஸ்பானிஷ் ஹாரர் மூவியான மாலசானா 32 ஸ்ட்ரீட். இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம். வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே ஒரு லைக்கும் ஷேரும் போட்டீங்கன்னா அந்த சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ரெண்டு சின்ன பசங்க ஒரு கோலி குண்டு கண்டி சண்டை போட்டுருக்காங்க. அப்ப அந்த சண்டை போற டைம்ல அந்த கோலி குண்டு அவங்க கையில இருந்து கீழே விழுந்து ஒரு வீட்டோட வாசலுக்கு போய் நிக்குது. அப்போ அங்க சண்டை போட்டு இருந்த ஒரு சின்ன பையன் அந்த கோலி குண்டை எடுக்கிறதுக்காண்டி அந்த வீட்டோட வாசல் போய் நிக்கிறான். அப்போ அங்க இருக்க பெரிய பையன் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி அந்த வீட்டுக்குள்ள போக கூடாதுன்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்கன்னு அவனை எச்சரிக்கிறான். ஆனா இதையெல்லாம் கேட்காத அந்த சின்ன பையன் அந்த கோலி குண்டு வேணுன்றதுக்காக அந்த வீட்டுக்குள்ள உள்ள போறான். அங்க அந்த சின்ன பையன் ஒரு ரூம்குள்ள போறான். அந்த ரூம்குள்ள ஒரு கிழவி உட்காந்துருக்கதை பாக்குறான். அந்த கிழவி கையில நிறைய நகங்கள் இருக்கதையும் பாக்குறான். அவன் தேடி வந்த கோலி குண்டும் அந்த கிழவி பக்கத்திலேயே தான் கிடக்கு. அவன் மெல்ல போய் அந்த கோலி குண்டு எடுக்கலாம் ட்ரை பண்ணுவான். இந்த கிழவியோட கை டக்குன்னு அந்த கேமரா கீழே விழுவும். அதே மாதிரி அந்த டைம் அந்த சைடு இருக்க டெலிபோன் போத்து கீழே விழுவும். இந்த சின்ன பசங்க ரெண்டு பேருமே பயந்து அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடிடுறாங்க. இப்ப நடந்த இன்சிடென்ட் எல்லாத்தையுமே 1972 நடந்த மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே இந்த படம் 1976 மாறுது. அப்படியே 4 வருஷம் கழிச்சு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு புது ஃபேமிலி வராங்க. அந்த ஃபேமிலியில யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ, ஹீரோயின், அவங்களுக்கு 3 பசங்க, அப்புறம் ஹீரோட அப்பா. அந்த 3 பசங்கள்ல முத பொண்ணு, அந்த பொண்ணு பேரு அம்போரா, ரெண்டாவது தம்பி அவன் பேரு பெப்பே, அந்த 3வது கடைசி தம்பி அவனை பேபின்னு தான் கூப்பிடுவாங்க. இப்போ அந்த ஃபேமிலி அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள உள்ள போறாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் இதுக்கு முன்னாடி யார் வாழ்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கிழவி வாழ்ந்த அதே அப்பார்ட்மெண்ட் தான் இப்ப இவங்க குடி போறாங்க. இப்போ அந்த வீட்டுல ஒரு போட்டோ இருக்கிறத பாக்குறாங்க. அந்த போட்டோவும் தூசி படிஞ்சு அப்படியே எல்லாமே அழுக்கா இருக்கிறத பாக்குறாங்க. அந்த வீடுமே ஃபுல்லா அழுக்கா இருக்கு. சோ எல்லாத்தையுமே கிளீன் பண்ணுறதுக்காண்டி அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மூத்த பொண்ணு ஆம்பர் ஒரு ரூம் செலக்ட் பண்ற. அந்த ரூம் யாருன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி இந்த வீட்டுல கிழவி வாழ்ந்த ரூம். ரெண்டாவது பையன் பெப்பே செலக்ட் பண்ற ரூம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆப்போசிட்ல இருக்க அப்பார்ட்மெண்டோட ஜன்னலும் இவனோட ஜன்னலும் ஆப்போசிட் ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. கடைசி பையன் பேபிக்கு ரூம் எதுவும் கிடையாது. அவன் அவங்க தாத்தாவோட தான் தூங்கணும். இப்போ ஆம்பரா அவளோட பீரோல இருக்க பழைய துணி எல்லாம் எடுத்து கீழே போட்டுட்டு அவங்க அம்மா பாத்துட்டு இருக்கா. அப்போ அந்த பீரோல ஒரு கிரீன் கலர் ட்ரெஸ் பாக்க ஆம்பரா, அது ரொம்ப பிடிச்சு போகும். அவங்க அம்மாவும் சொல்றா, வேணும்னா அதை நீ எடுத்துக்கோ அப்படின்னு. ஆனா ஆம்பரா அது வேணாம்னு அதையும் கீழே போட்டுறா. இதை பார்த்து அவங்க அம்மா, சரி உனக்கு வேணாம்னா எல்லாத்தையும் வெளியில தூக்கி போட்டுட்டு கடைசி தம்பிய குளிப்பாடி நான் சமைக்க போறேன் அவங்க அம்மாவும் போயிறாங்க. அதே மாதிரி ஆம்பரும் எல்லா ட்ரெஸ்ஸையும் குப்பை தொட்டியில தூக்கி போடுறா. ஆனா என்ன நினைச்சாலும் தெரியல, திருப்பி அந்த கிரீன் கலர் ட்ரெஸ் மட்டும் திருப்பி எடுத்துட்டு வந்துடுறான். இப்ப ஆம்பரா அவனோட தம்பியை குளிப்பாடி தொடச்சு விட்டுட்டு இருக்கா. அப்போ அவனோட தம்பி கேக்குறான், இந்த மாதிரி நான் உன் கூட தான் விளையாடணும், தாத்தா கூட விளையாட எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க அக்காவும் சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு ட்ரெஸ் போட்டு ட்ரெஸ் தேர்றா. ட்ரெஸ்ஸையும் காணும், பக்கத்துல இருந்த அவங்க தாத்தாவையும் காணும். அப்போ ஆம்பரா பக்கத்துல இருக்க பாத்ரூம் பாக்குறப்ப அந்த பாத்ரூம்ல அந்த தாத்தா சின்ன பையனோட துணியை கையில வச்சுட்டு உட்காந்துருக்காரு. உடனே ஆம்பராவும் தாத்தா எங்க என்ன உட்காந்துருக்கா அப்படின்னு கேட்கும் போது, பின்னாடி அவன் தம்பி உட்காந்துட்டு இருக்க ரூம் டக்குன்னு க்ளோஸ் ஆயிடுது. உடனே ஆம்பராவும் பயந்து போய் அந்த கதவை தட்டுறா. ஆனா எந்த பதிலும் வராதனால அவன் அந்த கதவு கீழ் வெளியா பாக்குறா. அப்போ அவன் தம்பி ஒரு இடத்துல பயந்து போய் உட்காந்துருக்கதை பாக்குறா. இப்போ அங்க சடனா ஒரு உருவத்தோட கால் அங்க வரத பாக்குறா. உடனே ஆம்பராவும் சத்தம் போடவும் அவங்க அம்மா அப்பாவும் அந்த ரூமுக்கு வராங்க. உடனே ஆம்பரா என்ன சொல்றான், இந்த மாதிரி உள்ள ரூம்ல யாரோ இருக்காங்க, நம்ம தம்பியோட யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் உங்க அப்பாவும் ரூம் கதவை உடச்சு உள்ள போய் பாக்குறாரு. அங்க அந்த குட்டி பையன் அந்த ரூம்ல இருக்க ஜன்னல்ல அவுட் சைட்ல பாத்துருக்க மாதிரி உட்காந்துருக்கான். இவங்க இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டும் 3rd floorல இருக்கு. அதனால அந்த சின்ன பையன் கொஞ்சம் அசஞ்சாலும் கீழே வந்துடும். உடனே அவங்க அப்பா யாரும் சத்தப்படாயின்னு சொல்லி மெதுவா ஜன்னலுக்கு போய் அவங்க பையனை காப்பாத்திடறான். அன்னைக்கு நைட்டு எல்லாரும் டின்னர் முடிச்சு அவங்க ரூம் போறாங்க. அப்போ அந்த சின்ன பையன் அவங்க தாத்தாவோட ரூம்ல தான் தூங்கணும். ஆனா அவனுக்கு தூக்கம் வராம ஏதோ ஒன்று பாத்துட்டு இருக்கான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க தாத்தாவுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஒரு மிஷினை வச்சுதான் தூங்கிட்டு இருப்பாரு. அதை வெறிச்சு பாத்துட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா வந்து அதெல்லாம் பார்த்து பயப்படாத, அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நீ தூங்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் போயிடுறாங்க. ஆனா இருந்தாலுமே அந்த சின்ன பையனுக்கு தூக்கம் வரலன்னு உடனே அந்த லைட்டை போட்டு போட்டு அமர்த்திட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அவங்க அம்மா வந்து பார்த்தவும் லைட் ஆஃப் பண்ணி தூங்கிறான். இப்போ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு ட்ரக் கப்பல்ல ஜாயின் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவங்க அம்மா வந்து ஒரு கார்மெண்ட்ஸ்ல ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிருக்காங்க. அதே டைம்ல இங்க ஆம்பர் அவங்க வீடை கிளீன் பண்ணிருக்கும் போது அங்க அந்த பாட்டியோட சின்ன வயசு போட்டோவை பாக்குறா. பாத்துட்டு பாக்காத மாதிரி போயிடுறா. அதே மாதிரி அங்க இன்னொரு ரூம்ல இருக்க மூத்த தம்பியை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கூப்பிட்டு போறான். அப்போ அங்க மூத்த தம்பி அந்த ஜன்னல் ஓரமா நின்று பார்க்கும்போது அங்க அந்த ஜன்னல் ஓரத்துல கயிறுல ஒரு லெட்டர் இருக்கதை பாக்குறான். அந்த லெட்டர் எடுத்து படிக்கும் போது அதுல என்னோட பேர் கிளாரா, நான் ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. உடனே நம்ம பையனுக்கு குஷி ஆகி அவனு ரிப்ளை அனுப்புறான். அவன் ரிப்ளை அனுப்பி வெயிட் பண்ணி பாக்குறான். ஆனா அங்க கிளாரா வரவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி போலான்னு பாக்குறப்ப அந்த போற டைம்ல இவனுக்கு திருப்பி அங்கிருந்து ஜன்னல்ல இருந்து அந்த கயிறு வர சவுண்ட் கேக்குது. அவன் வந்து பார்த்தா திருப்பி ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டர்ல என்ன போட்டுருக்கா, நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு போட்டுருக்கு. அவனுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. இதே டைம் ஆம்பரா இங்க அவளுக்கு பிடிச்ச அந்த கிரீன் ட்ரெஸ் ரீடிசைன் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த டைம்ல குட்டி பையன் பம்பரம் ஆறத பாத்துட்டு அவ கத்த ஆரம்பிக்கிறான், இங்க எல்லாம் பம்பரம் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லி. உடனே அந்த குட்டி பையனும் சாரி சொல்றான். உடனே ஆம்பராவும் அந்த குட்டி பையனை கூப்பிட்டு போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வைக்கிறான். அதே டைம் வீட்டுல இருக்க தாத்தா ஒரு இடத்த முறைச்சு பாத்துட்டே இருக்காரு. இங்க ஆம்பராவும் அந்த குட்டி பையனுக்கு சாப்பாடு வச்சு அவர் ரூம்ல போய் ஏதாவது வேலைக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்க டெலிபோன் டைரக்டரியில ஒவ்வொரு கம்பெனி போன் நம்பரா பாத்துட்டு இருக்கா. அப்போ அங்க இருக்க டைரியில ஒரே நம்பர் ரிப்பீட்டடா இருக்கிறத பாக்குறா. அந்த நம்பர் யாருக்குரியன்னு பாத்தீங்கன்னா அது சூசனான்னு போட்டுட்டு
அதே மாதிரி கிச்சன்ல சாப்பிட்டு இந்த குட்டி பையனும் யார் கூடயோ தனியா பேசிருக்க மாதிரி அவ கேக்குறா. உடனே அவ வந்து அந்த குட்டி பையன் கேக்குறா, இந்த மாதிரி யார் கூட நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு. உடனே அவன் சொல்றான், நான் உங்ககிட்டதான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் ஏதோ ட்ரா பண்ணிட்டு இருக்கான். அப்ப வெளியில டோர் ஓபன் ஆகி க்ளோஸ் ஆகிற மாதிரி சத்தம் கேக்குது. உடனே ஆம்பரா, ஐயோ இந்த தாத்தாக்கு வேற வேலையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையன் சொல்றான், இந்த மாதிரி நீ இங்கே இரு, நான் போய் தாத்தாவை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறா. அந்த டைம்ல ஒரு கோலி குண்டு உருண்டு வரத பாத்துட்டு அந்த குட்டி பையன் கையில எடுக்கிறான். அந்த டைம்ல ரூம்ல டிவி சவுண்ட் கேக்குறத பாத்துட்டு அந்த பையன் உள்ள போய் பாக்குறான். உள்ள போய் பார்த்தா அவனுக்கு பிடிச்ச கார்ட்டூன் ஷோ ஓடி இருக்கிறத பாத்துட்டு அங்கேயே உட்காந்துறான். அப்போ அந்த கார்ட்டூன் ஷோ மாதிரி திடீர்னு ஒரு கிளவி பொம்மை வந்து டைரக்டா அந்த குட்டி பையன் பேச ஆரம்பிக்குது. உடனே அந்த குட்டி பையனும் ரிப்ளை பண்றான், இப்போ அந்த கிளவி பொம்மை உனக்கு பம்பரம் விளையாட தானே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பம்பரத்தை சுத்த விடுது. உடனே அவனும் ஆமான்னு சொல்லி சிரிக்கிறான். உடனே அந்த கிளவி பொம்மை, என் கூட நீ ஃப்ரெண்ட் ஆனாலும் உனக்கு நிறைய கேம்ஸ் இதே மாதிரி உனக்கு விளையாட சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்லவும் இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்கான். அதே டைம்ல ஆம்பரவும் அவங்க தாத்தா போய் நிப்பாட்டிடுறா, நிப்பாட்டிட்டு ஏன் தாத்தா நீங்க வெளியில வந்தீங்க, வாங்க வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லவும் அவங்க தாத்தாவும் என்ன சொல்றாருனா, நம்ம வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு அமானிக்க இருக்கு, அது உன் தம்பியை பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அதே டைம் டிவியில அந்த கிளவி பொம்மையும் பக்கத்துல வர மாதிரி காமிக்கிறாங்க. உடனே அந்த குட்டி பையன் பயந்துட்டு அந்த டிவி ஆஃப் பண்ணிடுறான். இந்த டிவியோட ரிஃப்ளெக்ஷன்ல பின்னாடி ஒரு ஒருவரும் ஒரு சேர்ல உட்காந்துக்க மாதிரி அந்த குட்டி பையன் பாக்குறான். உடனே அவன் திரும்பி பாக்குறான், ஆனா அந்த சேர்ல யாரும் இல்ல. திரும்பவும் அந்த டிவியை பாக்குறான், அந்த டிவியில ஒரு கிளவி உருவம் எந்திரிச்சு இவன் பக்கத்துல நடந்து வர மாதிரி பாக்குறான். உடனே திரும்பி அந்த சேர பாக்குறான், அந்த சேர்ல யாரும் இல்ல. இப்ப திரும்பவும் டிவியை பாக்குறான், ஒரு கொடூரமான கை பெரிய நகத்தோட குட்டி பையனை பிடிக்குது. இப்ப வீட்டுக்கு தாத்தா கூப்பிட்டு வந்த பிறகு நேரம் போறா கிச்சன் போய் பாக்குறா. கிச்சன்ல குட்டி தம்பி இல்லன்னு வீடு ஃபுல்லா தேடுறா. எவ்வளவு தேடி பார்த்தோம் குட்டி தம்பி வீட்டுல இல்லன்னு அவங்க அம்மா அப்பாக்கு இன்ஃபார்ம் பண்றா. அவங்க அம்மா அப்பாவும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி வீட்டுக்கு வந்துறாங்க. வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்திலே போலீஸும் வந்துருவாங்க. அப்ப ஆம்பரா சொல்றா, இந்த மாதிரி நான் தாத்தா வெளியில போனா, தாத்தா கூப்பிட வெளியில போயிட்டு திரும்பி வந்து பாக்குறப்ப வீட்டுக்குள்ள இருந்த குட்டி பையனை காணும் போலீஸ் சொல்றா. உடனே அந்த போலீஸும் வீட்டுக்குள்ள தேடியும் எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. உடனே போலீஸும் சொல்றாங்க, இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உடனே உங்க வீட்டுக்கு கால் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அம்மா அப்பா சொல்றாங்க, இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு இன்னும் லேண்ட்லைன் கனெக்ஷனே வாங்கல அப்படின்னு சொல்றாங்க. எதுனாலும் நாங்க உங்க ஸ்டேஷனுக்கே வந்து அப்பப்ப வந்து கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவங்க அம்மா அப்பா மூத்த தம்பி மூணு பேருமே அவங்க குட்டி பையனை தேடுறதுக்கு வெளியில போயிடுறாங்க. இப்போ ஆம்பராவும் அவங்க தாத்தாவும் மட்டும் வீட்டுல இருக்காங்க. அப்போ கிச்சன்ல குட்டி பையன் வரைஞ்ச டிராயிங்க ஆம்பரா பாக்குறா. அதுல இவங்க ஃபேமிலியில ஆறு பேர் இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இருக்கிற மாதிரி அந்த குட்டி பையன் வரைஞ்சு வச்சிருக்கான். இதை பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு போன் ரிங் ஆகுது. உடனே ஆம்பராவும் கன்ஃபியூஸ் ஆகி கனெக்ஷனே கொடுக்காத போனுக்கு கால் வரத பாத்துட்டு பயந்துட்டு போனை எடுக்கிறா. அந்த பக்கம் குட்டி பையன் பேசுறான், இந்த மாதிரி அக்கா மெதுவா பேசு, சத்தம் போட்டு பேசுனா என்ன பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றா. உடனே அவ கேக்குற, இந்த மாதிரி நீ எங்க இருக்க, உன்னை யார் பிடிச்சி வச்சிருக்கான்னு கேக்குறா. அந்த பையன் சொல்றான், இந்த மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன் அப்படியே அந்த காலும் கட் ஆகுது. அதே டைம் இந்த குட்டி பையனோட அலறல் சத்தம் இவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க அப்பார்ட்மெண்ட் வீட்டுக்குள்ள கேக்குது. அப்போ ஆம்பரோ அந்த கதவை திறக்க சொல்லி சத்தம் போட்டு கட்டிட்டு இருக்கா. அப்போ அந்த மாடி வீட்ல இருந்து ஒரு ஆள் வந்து, இந்த வீட்டுல ரொம்ப நாளும் ஆளே இல்ல, சத்தம் போடாங்கன்னு சொல்லவும் அதே டைம்ல அவங்க அம்மா அப்பாவும் அங்க வந்துறாங்க. உடனே ஆம்பராவும் அவங்க அம்மா அப்பாட்ட சொல்றா, இந்த மாதிரி நம்ம தம்பியோட சவுண்ட் இந்த வீட்டுக்குள்ள இருந்தா வந்து அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க அப்பாவும் வீட்டுக்கு அதை உடனே உள்ள போய் பாக்குறாங்க. ஆனா அங்க யாருமே இல்ல, வீடும் ரொம்ப இருட்டா இருக்கு, பாலஞ்சு போய் கிடக்கு. இப்போ அந்த குட்டி பையனோட பேரை கூப்பிட்டுக்கிட்டே அந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே உள்ள போறாங்க. அப்போ அந்த குட்டி பையனோட சவுண்ட் ரூம்ல கேட்கவும் ஆம்பரா மட்டும் தனியா பிரிஞ்சு அந்த ரூமுக்குள்ள உள்ள போறான். அந்த ரூம்ல ஒரு ஸ்கிரீனுக்கு பின்னாடி அந்த குட்டி பையன் இருக்கிற மாதிரி தெரியுது. உடனே ஆம்பராவும் அவன் அந்த பையனோட பேரை கூப்பிட்டுட்டே போறா. அப்ப அந்த டைம்ல லைட் பிளிக்கராய் வரும். அந்த லைட்டை பார்த்துட்டு அந்த ஸ்கிரீனை பார்க்கும்போது அந்த உருவம் இப்ப பெரிய உருவமா தெரியுது. அதே மாதிரி அந்த பக்கம் அவங்க அம்மா அப்பா அந்த சின்ன பையனோட கால் தடத்தை பாக்குறாங்க. அந்த கால் தடம் ஒரு பழைய வால் கிளாக் இருக்கிற இடத்தை நோக்கி போயிருக்கத பாக்குறாங்க. இங்க ஆம்பராவும் பயத்திலேயே அந்த ஸ்கிரீனை விளக்கி மெதுவா பாக்குறா. அப்ப அங்க கிளவி பேய் ஆம்பராவோட கையை பிடிக்கிறான். அவளும் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. உடனே அவளோட ஃபேமிலி வந்து அவளை சமாதானம் பத்திட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அப்பா வந்து அங்க யார் இருக்காங்களான்னு அந்த ரூம் செக் பண்ணி பாக்குறாரு. ஆனா அந்த ரூம்ல யாரு இல்லன்னு அவளை சமாதானம் பத்தி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போறாங்க. இப்போ அடுத்த நாள் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே வேலைக்கு போகணும். ஆனா அவங்க அம்மாக்கு வேலைக்கு போறது பிடிக்கல, ஏன்னா அவன் பையனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி அழுதுட்டே உட்காந்துருக்கா. அதுக்கு அவங்க அப்பா, அந்த மாதிரி நம்ம வேலைக்கும் போவோம், அதே மாதிரி நம்ம பையனையும் தேடுவோம் சொல்லிட்டு அவங்க அம்மாவை சமாதானம் பத்தி வேலைக்கு அனுப்பிச்சு இவனும் வேலைக்கு போயிடறான். இப்போ இங்க ஆம்பரா அந்த டெலிபோன் டைரியில இந்த போன் நம்பர் கால் பண்ணி இந்த மாதிரி இந்த அப்பாயின்மெண்ட் பத்தி கேட்கறான். ஆனா அந்த பக்கம் எந்த ரெஸ்பான்ஸ் இல்ல, போனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ இங்க இந்த அம்மா கறி வேலைக்கு வந்த இடத்துல ஒரு கஸ்டமரை பாக்குறாங்க. அந்த கஸ்டமர்னால வாய் பேச முடியாது, நடக்க முடியாது. ஆனா அவங்க அந்த அம்மா கறியை பார்த்து விசில் பயங்கரமா அடிக்கும். இவ பயந்துகிட்டே எதுவும் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டு பக்கத்துல போயிட்டே இருக்கா. அப்ப அந்த இடத்துல அவங்க பொண்ணோட அம்மா வந்து சாரி கேக்குற, இந்த மாதிரி என் பொண்ணு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிருந்தா சாரிமா அப்படின்ட்டு. அதே மாதிரி என் பொண்ணுக்கு வாய் பேச வர முடியாது, ஆனா உங்களை பார்த்து அவளுக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு அது, அதனால தான் அவள் விசில் அடிச்சிருக்கா. எதுக்கும் நீங்க இந்த கார்டை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டை கொடுக்குற. அந்த கார்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, சாத்தானுக்கு எதிராக பிரேயர் பண்ற கார்டு. அதே மாதிரி அவ என்ன சொல்லி கொடுக்குறானா, இந்த கார்டை உங்க பசங்கள்ட்ட பிரேயர் பண்ண சொல்லுங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இங்க வீட்டுல மூத்த தம்பி பெப்பேக்கு கிளாராட்டு லெட்டர் வந்து, இந்த மாதிரி உன் தம்பி சேஃபா தான் இருக்காங்க. உடனே பெப்பே திருப்பி கேட்கறான், உனக்கு எப்படி தெரியும்? உடனே கிளாரா பேஸ்மெண்ட்டுக்கு வர சொல்றா. உடனே பெப்பேவும் பேஸ்மெண்ட் போய் பாக்குறான். ஆனா அங்க கிளாரா வரல. கிளாராக்கு தலை யாரும் உடனே பெப்பே மரண பயத்தை
மாதிரி அந்த இடத்துல வந்து ஓடிடும். அதே டைம்ல ஆம்பரா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது திடீர்னு அவளுக்கு வாமிட்டிங் சென்ஸ் இருக்குது. உடனே பாத்ரூம் போயிட்டு வாமிட் பண்ணிட்டு அவ கண்ணாடியில அவ வயிறை பாக்கும்போது அவ பிரெக்னெண்டா இருக்கிறத உணர்றான். இப்போ திடீர்னு கிச்சன்ல விசில் சவுண்ட் கேக்கும். ஆம்பரா அந்த கிச்சன் டோர் வழியா பாக்கும்போது அங்க அந்த கிழவி போய் சமைச்சிருக்க மாதிரி தெரியுது. இப்போ கதவை லைட்டா திறந்து பாக்கும்போது அங்க தாத்தா சமைச்சிட்டு இருக்கிறத பாக்குறா. உடனே திருப்பி கதவை க்ளோஸ் பண்றா. திருப்ப கிழவி சமைக்கிற மாதிரி தெரியுது. திருப்பி கதவை திறந்து பாக்கும்போது ஆம்பரா முன்னாடி தாத்தா வந்து குறைச்சு பாத்து நிக்கிறாரு. இதை பார்த்து பயந்த ஆம்பரா திடீர்னு அங்க கிச்சன்ல தீ பிடிக்க ஆரம்பிக்கும். ஆம்பரா போய் அதை அணைச்சிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு குட்டி தம்பி வாய்ஸ் கேட்கும். திரும்பி பாக்குறா. அவங்க தாத்தா தான் அந்த குட்டி தம்பி வாய்ஸ்ல பேசியிருக்காரு. சார் பிளீஸ் என்னை எப்படியாவது காப்பாத்து, சீக்கிரமா போய் அந்த கால் அட்டன் பண்ணு சொல்லவும். போனும் ரிங் ஆகுது. உடனே ஆம்பராவும் போய் அந்த போன் அட்டன் பண்றா. அப்போ ஆம்பராவுக்கு குட்டி தம்பி அழுகிற சத்தமும் பக்கத்து வீட்டுல இருந்த பழைய பெரிய வால் கிளாக் சவுண்டும் கேட்கவும் உடனே போன் வச்சு போய் பக்கத்து வீட்டுல இருக்க பழைய வால் கிளாக்க பாக்குறா. அங்க அங்க அந்த வால் கிளாக்குள்ள அந்த குட்டி தம்பி இருக்கிறத பாத்துட்டு அந்த கிளாக்க உடச்சு அவனை காப்பாத்துறா. இப்போ அந்த குட்டி தம்பியை செக் பண்ணி கூப்பிட்டு வந்த டாக்டர் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ட சொல்லிருக்காரு. இந்த மாதிரி அவன் ஷாக்ல இருக்கான், அவன் பேசுறது கொஞ்ச நாள் ஆகும், அதனால அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ட சொல்லிருக்கே. இப்போ அந்த குட்டி தம்பி அவங்க அக்காவோட வயிற்றுல கை வைக்கிறான். அப்போ அவனுக்கும் தெரிஞ்சிருக்கு அவங்க அக்கா வந்து பிரெக்னெண்டா இருக்கான்னு. இன்னைக்கு நைட் எல்லாருமே தூங்க போறாங்க. அப்போ பெப்பேவோட ரூம் ஜெனல் ஓபன் ஆகுது. அது என்னன்னு பெப்பே போய் பார்க்கும்போது அங்க நிறைய லெட்டர்ஸ் வந்திருக்கு. அதே டைம்ல அவங்க அம்மா முடிச்சு பாக்குற முடிச்சு பாக்குறப்ப அந்த குட்டி பையனும் தூங்காம ரூம் ஓரத்துல தரையில இருக்க ஒரு நோட் புக்கை பயந்து பாத்துக்கிட்டே இருக்கான். அதை பார்த்து அவங்க அம்மா அங்க போய் அந்த நோட் புக் எடுத்து பார்க்கும்போது ஒரு உருவம் வந்து அவங்க அம்மாவை பயப்படுத்துது. அதே டைம்ல ஆம்பராவும் தான் பிரெக்னெண்டா இருக்காது வெளியில தெரிஞ்சவரும் ரொம்ப அசிக்கிட்டு அவனும் எலி மருந்து குடிச்சு தாங்கலாம் நினைக்கிறப்ப திடீர்னு அவ கையில வச்சு கிளாஸ் தானா உடையுது. அதே டைம்ல பவர் கட் ஆகுது. அப்போ அவங்க அப்பா பவர் கட் ஆனா என்னன்னு போய் பார்க்க போறப்ப ஆம்பரா ரூம்ல இருந்து சவுண்ட் வரும். அந்த ஆம்பரா ரூம் போய் பார்க்கும்போது அங்க கிளவி போய் அக்கா சம்பறதை பார்த்துட்டு பயந்து வெளியில ஓடி வர்றாரு. அதே டைம்ல இங்க ஆம்பராவும் அந்த கிச்சன் விட்டு வெளியில வரலாம்னு பாக்குறப்போ அந்த கிச்சனுக்குள்ள கிளவி போய் இருக்கிறத பார்த்துட்டு இன்னும் பயங்கரமா அலறா. அதை பார்த்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வராங்க. அப்போ அவ கதவை திறக்க ட்ரை பண்றா, ஆனா அந்த கதவை திறக்க மாட்டேங்குது. அப்போ அவங்க தம்பி வந்து ஆம்பராவை காப்பாத்தி கூட்டு போறான். அப்ப அந்த கிச்சன்ல இருந்து ஒரு பெரிய கை வெளியில வருது. இதை பார்த்த மொத்த குடும்பமும் பேய் அடிச்ச மாதிரி அரண்டு போய் நிக்கிறாங்க. இதுக்கு மேல இங்க ஒரு நிமிஷம் இருந்தாலுமே உசுர் காப்பதுன்ட்டு அந்த ஒட்டுமொத்த குடும்பமே அன்னைக்கு நைட்டு ஹோட்டல்ல ஸ்பெண்ட் பண்றாங்க. ஓ அடுத்த நாள் காலையில அவங்க அம்மா அவங்க வீட்டுல கெட்ட விஷயங்களா நடக்கிறத பாத்துட்டு அவ கார்மெண்ட்ஸ்ல வேலை பார்த்தப்ப ஒரு அம்மா வந்து ஒரு கார்டு கொடுத்து போனதை ஞாபகப்படுத்தி அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்க அவங்க வீட்டுக்கு போறா. அப்போ அங்க இருந்த அம்மா அவ பொண்ணை காமிச்சு இந்த மாதிரி அவளுக்கு அமானுஷ்ய சக்திகளோட பேசவும் பார்க்கவும் அவளுக்கு சக்தி இருக்குன்னு சொல்றா. உடனே நம்ம ஹீரோயின் அம்மா அந்த அம்மாட்டி போனிட்டு ஹெல்ப் கேட்கவும் உடனே அந்த அம்மாவும் ஓகே சொல்றா. இப்ப அந்த ஃபேமிலி ஹெல்ப் பண்ண வந்தவங்களோட அந்த அப்பார்ட்மெண்ட்ல உள்ள போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பொண்ணோட போட்டோவை பார்த்துட்டு அந்த பேச முடியாத பொண்ணு பயங்கரமா விசில் ஊதுறா. அதே டைம்ல ஆம்பராவும் டைரியில இருந்த சூசனா அட்ரஸ் கண்டுபிடிச்சு அவ வீட்டுக்கு போறா. அங்க அந்த அப்பார்ட்மெண்ட் பத்தி சூசனாட்ட கேட்கும். சூசனா ஒரு ஆல்பத் எடுத்து அவ கையில கொடுக்குறா. ஆம்பராவும் அந்த ஆல்பத்துல அவங்க வீட்டுல இருந்த பொண்ணோட போட்டோ இங்க நிறைய இருக்கிறத பாத்துட்டு போதே சூசனா சொல்றா, அது வந்து என்னோட தம்பி தான், அவனுக்கு பொண்ணா மாறி வாழணும்னு ஆசை. அதை பார்த்து அவங்க அப்பா அவனை அடிச்சு அந்த வால் கிளாக்ல போட்டுதான் அடைச்சு வைப்பாரு. என்னதான் அடிச்சாலுமே அவனுக்கு அந்த பொண்ணா மாறுற ஆசை மட்டும் அவனுக்கு மாறவே இல்ல. ஒரு நாள் என்னோட கிரீன் கலர் ட்ரெஸ் எடுத்துட்டு அவன் பிரெக்னெண்டா இருக்க மாதிரி பின்னாடி முன்னாடி நின்று ரசிச்சிருந்ததை பார்த்து அவங்க அப்பா அடி வெளுத்துறாரு சூசனா சொல்றா. அதே மாதிரி அவனோட பேரை கிளாரான் மாத்திக்கிட்டான். இதனாலேயே எரிச்சல் அடைஞ்ச சூசனாவும் அவங்க அப்பாவும் அந்த அப்பார்ட்மெண்ட்லயே வச்சு அவனை அடைச்சு வச்சிட்டோம்னு சூசனா சொல்றான். இதனாலயே எனக்கு அவன் போன் பண்ணி அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி எனக்கு தாய்மையை உணர்வு வேணும், எனக்கு பொண்ணா மாறணும்னு சொல்லி அடிக்கடி டிஸ்டர்ப் பண்றதா போனை அட்டன் பண்றதே இல்ல. அவன் கடைசியில சாகும்போது கூட எனக்கு போன் பண்ணிருக்கான், அப்பயும் நான் எடுக்கலன்னு சொல்லி சூசனா சொல்றான். இப்பதான் நமக்கு தெரியுது அந்த குட்டி பையனை கிளாரா ஏன் பிடிச்சா, அதே மாதிரி ஏன் திருப்பி விட்டான். ஏன்னா பிரெக்னன்ட் இருக்கனால கிளாரா அவ குழந்தைய எடுத்துக்கலாம் முடிவு பண்ணிட்டான். உன்னோட குழந்தையும் உன்னோட ஃபேமிலியும் கிளாரா கிட்ட எப்படியாவது காப்பாத்திக்கணும்னு சூசனா சொல்றான். அதே டைம்ல அந்த அப்பார்ட்மெண்ட்ல கிளாரோட பேய் அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள புகுந்து அந்த அப்பார்ட்மெண்டே நாஸ்தி பண்ணிட்டு இருக்கு. அதே டைம் அந்த குட்டி பையனை தவிர மத்த இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி அடிச்சு இப்ப அந்த குட்டி பையனை பிடிக்க வரப்போ ஆம்பரா அந்த இடத்துக்கு வந்துடுறா. அப்போ கிளாரா அந்த குட்டி பையனை விட்டுட்டு ஆம்பராவோட குழந்தைய கேட்கிறா. உடனே ஆம்பரா என்ன சொல்றான்னா, என்னோட ஃபேமிலி இப்ப ஒழுங்கா இல்லைன்னா இப்ப நான் அந்த குழந்தைய கொண்டுட்டு கீழே இருக்க கிளாஸ் எடுத்து அவ வயிற்று கிழிக்கிறா. அந்த டைம்ல கிளாரா ஆம்பராவை பிடிக்க வரும்போது அவங்க அப்பா கிளாராவை பிடிச்சு மாடியில இருந்து கீழே விழுந்துறாரு. மாடியில இருந்து ரெண்டு பேருமே கீழே விழுந்ததுல அவங்க அப்பா மட்டும் தான் செத்து போறாரு. அந்த பேய் ஓட்ட வந்த பெண்ணு உயிரோட தான் இருக்கான். அப்படியே கொஞ்சம் மாசம் கழிச்சு அந்த ஃபேமிலியை இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போற மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப அந்த புரோக்கர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி வீடை எவ்வளவு சீக்கிரம் விற்க முடியுமோ வித்துட்டு நான் பணத்தை செட்டில் பண்ணிடுறேன்னு சொல்றான். உடனே அம்மா கறி சாரின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த வீட்டுல இருக்க தையல் மிஷின் மட்டும் வேகமா அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு அந்த புரோக்கர்ட்ட சொல்றா. இப்ப அவங்க கார்ல கிளம்பி போகும்போது ஆம்பரா அவங்க வீட்டு பால்கனியை பாக்குறா. அப்படியே வீட்டுக்குள்ள காமிக்கிறாங்க. அங்க கிழவியோட ரூம்ல இருந்து சேர் ஆடுறத காமிக்கிறாங்க. அப்படியே அது பக்கத்துல இருக்க போன் ரிங் ஆகிற சவுண்ட் கேக்குது. என்ன சொல்றாங்கன்னா, கிளாரா இன்னொரு ஃபேமிலி வராமலையா போயிட போகுது அப்படின்ட்டு வெயிட் பண்ற மாதிரியே காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ அவ்வளவுதான் கைஸ், இந்த மூவியோட எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மூவியோட எக்ஸ்பிளேஷன்ல எதுவும் தப்பு இல்ல புரியாத மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, அதை நான் தப்பை நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் மூவி எக்ஸ்பிளேஷன்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.